வணக்கம் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் திருவாரூர் மாவட்ட செய்திகளோடு பெனசர் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் நடைபெற்று வரும் சிலைகள் ஆய்வு பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் நேற்று பார்வையிட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழகத்தில் உள்ள சிலைகளின் தொன்மை உண்மைத்தன்மை உள்ளிட்டவை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் மற்றும் தொல்லியல் துறை சார்பில் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள உலோக சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் தஞ்சை திருவாரூர் நாகை கடலூர் மாவட்டங்களில் உள்ள அறுநூற்றி இருபத்தி ஐந்து கோவில்களுக்கு சொந்தமான நான்காயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து சிலைகள் குறித்து கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் முதல்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன இந்த ஆய்வில் நூற்றி நாற்பத்தி ஆறு சிலைகளின் உண்மைத்தன்மை குறித்து பரிசோதிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் இரண்டாம் கட்ட ஆய்வு பணி கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது பத்மபூஷன் விருது பெற்ற தொல்லியல் துறை முன்னாள் இயக்குனர் நாகசாமி மேற்பார்வையில் தொல்லியல் துறையினர் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டுள்ளனர் இந்த ஆய்வில் உலோக சிலைகளின் எடை நீளம் அகலம் ஆகியவை அளவெடுக்கப்படுவதுடன் சிலைகளின் பழைய புகைப்படம் மற்றும் அளவுகளுடன் தற்போதுள்ள அளவீடுகள் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு வருகின்றன வியாழக்கிழமை நடைபெற்ற ஆய்வில் நூற்றி நாற்பத்தி ஐந்து சிலைகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன தொடர்ந்து நேற்றும் இந்த ஆய்வு பணிகள் மழையையும் பொருட்படுத்தாது நடைபெற்றன இந்த பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவில் பார்வையிட்டார் நேற்று நடைபெற்ற ஆய்வில் நூற்றி மூன்று சிலைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன திருவாரூர் மாவட்டத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார் தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் வடகிழக்கு பருவமழை பாதிப்பை தவிர்க்கும் பொருட்டு உரிய முன்னேற்பாடுகளை செய்யும்படி தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டதை தொடர்ந்து மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் பணிகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள சிதம்பரம் கோட்டம் கிராமத்தில் அடப்பாற்றில் மழைநீர் வடிவதை பார்வையிட்ட அமைச்சர் கூறியதாவது திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளுக்கு நடவடிக்கை எடுக்க தலா இருபது அலுவலர்கள் அடங்கிய பத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள் குழுக்களும் எட்டு அலுவலர்கள் அடங்கிய துணை ஆட்சியர் நிலையிலான மண்டல அலுவலர்கள் குழுக்களும் வட்டார வாரியாக இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு அலுவலர்கள் அடங்கிய பத்து தடுப்பு குழுக்களும் சரக அளவில் வெள்ள நிவாரண பணிகளை செயல்படுத்த எண்பத்தி எட்டு அலுவலர்கள் அடங்கிய இருபத்தி ஒன்பது குழுக்களும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் நாற்பத்தி எட்டு அலுவலர்கள் அடங்கிய பனிரெண்டு மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அரசு மருத்துவமனைகளில் முப்பத்தி இரண்டு அலுவலர்கள் அடங்கிய எட்டு மருத்துவ குழுக்களும் கால்நடை பராமரிப்பு துறையில் பத்து அலுவலர்கள் அடங்கிய பத்து கண்காணிப்பு குழுக்களும் கால்நடை மருத்துவமனையில் நூற்றி மூன்று அலுவலர்கள் அடங்கிய ஐம்பத்தி இரண்டு கால்நடை மருத்துவ குழுக்களும் ஐந்து அலுவலர்கள் அடங்கிய ஒரு போக்குவரத்து அலுவலர்கள் குழுவும் ஐந்து அலுவலர்கள் அடங்கிய ஒரு செய்தி வெளியீட்டு குழுவும் இருபத்தி இரண்டு அலுவலர்கள் அடங்கிய ஓர் ஆலோசனை குழுவும் என மொத்தம் அறுநூற்றி முப்பத்தி மூன்று அலுவலர்கள் அடங்கிய நூற்றி முப்பத்தி ஐந்து குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் காவல்துறையில் நீச்சல் பயிற்சி பெற்ற அறுபத்தி இரண்டு காவலர்களும் ஊர்காவல் படையை சேர்ந்த பனிரெண்டு ஊர்காவலர்களும் இருபத்தி இரண்டு தீயணைப்பு வீரர்களும் மூன்றாயிரத்து நூற்றி எண்பது முதல்நிலை பொறுப்பாளர்களும் நானூற்றி இருபத்தி எட்டு கால்நடைகளுக்கான முதல்நிலை பொறுப்பாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் டெங்கு தடுப்பு பணிகளில் துணை ஆட்சியரின் நிலையில் இருபத்தி ஓரு கண்காணிப்பு அலுவலர்களும் நூற்றி முப்பத்தி ஆறு மண்டல அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுப்பணித்துறை மூலம் பதினாறு இடங்களில் ஒரு இலட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு மணல் மூட்டைகளும் பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து காலை சாக்குகளும் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு மெட்ரிக் டன் மணல் மூட்டைகளும் நான்காயிரத்து எழுநூறு சவுக்கு கட்டைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மின்சாரத்துறை மூலம் இருநூறு மின்கம்பங்களும் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கான மின்கம்பிகளும் ஐந்து மின்மாற்றிகளும் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் இருநூற்றி பனிரெண்டு தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அலுவலர்கள் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பொதுமக்கள் அவசர உதவிக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அலுவலகத்தில் உள்ள ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றார் அமைச்சர் வாசகசாலை இலக்கிய அமைப்பின் சார்பில் சிறந்த கவிதை கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழங்கும் தமிழ் இலக்கிய விருதுகளுக்கு படைப்பாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திருவாரூர் வாசகசாலை ஒருங்கிணைப்பாளர் நரேன் கிருஷ்ணா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாசகசாலை இலக்கிய அமைப்பு சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறந்த படைப்புகளுக்கு தமிழ் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன்படி வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள வாசக சாலையின் முப்பெரும் விழாவில் இந்த ஆண்டிற்கான தமிழ் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட கடந்த ஆண்டு சிறந்த கவிதை தொகுப்பு சிறந்த கட்டுரை தொகுப்பு சிறந்த நாவல் சிறந்த சிறுகதை தொகுப்பு மற்றும் சிறந்த அறிமுக எழுத்தாளராகிய ஐந்து பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு சிறந்த சிறார் இலக்கியம் மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பு நாவல் ஆகிய இரண்டு புதிய பிரிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த ஏழு பிரிவுகளிலும் விருது பெறும் படைப்பாளிகளுக்கு விருதுடன் சேர்த்து ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது படைப்புகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாத காலகட்டத்திற்குள் வெளிவந்தவையாக இருக்க வேண்டும் படைப்புகள் அனைத்தும் முதல் பதிப்பாக இருப்பது அவசியம் மறுபதிப்பு மறு பிரசுரம் தொகுப்பு நூல்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இந்த நிபந்தனைகளின் கீழ் வரும் படைப்புகளில் ஒரே ஒரு பிரதியை மட்டும் படைப்பாளிகள் மற்றும் பதிப்பகத்தார் வாசகசாலைக்கு அனுப்பினால் போதும் விண்ணப்பம் மற்றும் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் வாசகர்களும் தகுதியான ஒரு பிரதியை அனுப்பலாம் மேலும் கச்சவி மின்னஞ்சல் வழியே சரியான நூல்களை பரிந்துரையும் செய்யலாம் தங்களை பற்றி மற்றும் நூல் குறித்த முழுமையான குறிப்பு அவசியம் மேலும் விபரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஆறு மூன்று மூன்று எட்டு மூன்று மூன்று அல்லது ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவே திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த படைப்பாளிகள் இவ்விருதுக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் புத்தகங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வே கார்த்திகேயன் என்பது சுவாமிநாதன் இல்லம் மூன்றாவது வீடு தரைத்தளம் முதல் பிரதான சாலை ஸ்ரீ சத்யசாய் நகர் மாடம்பாக்கம் பிரதான சாலை ராஜகீழ்பாக்கம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு இலட்சத்தி எழுபத்தி மூன்று மின்னஞ்சல் வாசகசாலை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தை பாருங்கள் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மூன்று ஸ்டெர்லைட் பிரச்சனை குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தை தூத்துக்குடியில் நடத்த கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஐகோர்ட் கிளை உத்தரவை பிறப்பித்துள்ளது வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி கரைபுரண்டு ஓடியது பாக் ஜலசந்தி கடல் பகுதியிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சேலம் பஸ் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது இதேபோல தமிழகத்திலும் பெரும்பாலான ரயில் மற்றும் பஸ் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது உலக ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் கத்தாரில் நடந்து வருகிறது இதில் அமெரிக்க இளம் வீராங்கனை சிமோன் பைல்ஸ் பதினைந்து புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார் வயதான சிமோன் பைல்ஸ் உலக பந்தயத்தில் வெல்லும் பதிமூன்றாவது பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது காற்று மாசுபாடு ஏற்படுத்தாமல் வழக்கமான பட்டாசுகளைப் போலவே ஒளி ஒளி உண்டாகும் புதிய வகை பட்டாசுகளை மத்திய அரசு நிறுவனம் தயாரித்துள்ளது திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர் அப்பொழுது கணக்கில் வராத பத்து லட்சத்தை பறிமுதல் செய்தனர் இடைத்தேர்தல் வரவுள்ளதால் ரேஷன் கடைகளில் கைரேகையை பதிவு செய்து உணவுப் பொருட்கள் வழங்கும் பயோமெட்ரிக் திட்டத்தை முடக்கி வைக்க உணவுத்துறை முடிவு செய்துள்ளது அரசு அனுமதித்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பட்டாசு வெடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் கமிஷனர் சங்கர் எச்சரித்துள்ளார் கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் ஜொராஷ்டிரிய தீ கோவில்கள் அனைத்து வயது பெண்களையும் வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்துள்ளது டெல்லி உயர்நீதிமன்றம் குமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழில் முனைவோர்களுடன் கலெக்டர் பிரசாந்த் வடநேரே ஆலோசனை நடத்தினார் தீபாவளியையொட்டி கோவை கடைவீதிகளில் திருட்டை தடுக்க நான்கு உதவி கமிஷனர்கள் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பதியில் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி அவர் உத்தரவிட்டார் கர்நாடக மாநிலத்தில் காலியாக உள்ள இரண்டு சட்டசபை மற்றும் மூன்று மக்களவைத் தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அமெரிக்காவான ஐநா தூதர் பதவியில் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தித் தொடர்பாளர் ஹெதர் நாஸாவட்டை நியமிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளாா் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேபாள பிரதமர் கே பி சர்மா உடல்நிலை முன்னேற்றம் அடைந்ததை தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியுள்ளார் நிர்மலா தேவியுடன் பல்கலைக்கழக அதிகாரிகள் சிலருக்கு தொடர்பு இருந்தது அவர்களை கைது செய்யாமல் தன் கணவரை முக்கிய குற்றவாளியாக காட்டுவது ஏன் என்று பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜா பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடையில்லை என்று முன்னாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளாா் சபரிமலை சென்ற ஐயப்ப பக்தர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரின் உயிரிழப்பிற்கு காவல்துறையினரே காரணம் என்று கேரள பாஜகவினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன விஷயத்தில் வரலாற்றில் இல்லாத வேகத்தில் மத்திய அரசு செயல்பட்டிருப்பது தமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி நூற்றி முப்பது கன் அடியிலிருந்து ஐந்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஐந்தாயிரம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு அறுநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது துபாயில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய பாகிஸ்தான் தொடரை கைப்பற்றியது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர் தீபாவளி பண்டிகையான வருகின்ற ஆறாம் தேதியன்று தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தடுத்து முறைப்படுத்தியுள்ளதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திரையரங்கின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்துகளில் செல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இதில் சென்னையிலிருந்து மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் முன்பதிவு செய்துள்ளனா் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் அனுமதியை பெற்ற பிறகே தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நிபந்தனை வழங்கியுள்ளது தங்கத்தின் விலை கிராமுக்கு மூன்றாயிரத்தி ஆறாக இருந்து வருகிறது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது பெட்ரோல் லிட்டருக்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் ஆறு காசுகளும் டீசலின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் மூன்று காசுகளாகவும் இருந்து வருகிறது இதுடன் இந்த செய்திகள்